நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ எவரிபடி, குட் மார்னிங். மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் சைக்ளோமே, நீங்க எல்லாம் ரைஸ் மில்ல வேலைக்கு சேர்றதுக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி உங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க. எல்லாரும் ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஹலோ சூப்பர்வைசர் சுப்பிரமணிய வருகிறார். பழனி, ஊர்ல இருக்கிற வாய்ஸ் போன்களா வந்துட்டாளுங்களா? எல்லாம் வந்தாச்சு. செலக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாமே. ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. உன் பேர் என்ன? பொன்னாத்தா. அது என்ன பின்னால ஒரு ஆத்தா? அந்த ஆத்தாவை கட் பண்ணி போடு, பொண்ணுன்னு வச்சுக்க. நீ ஓகே, யூ ஆர் செலக்டட், யூ கோ நெக்ஸ்ட். இங்க பேர் என்ன? ருக்கு. ஐயோ, பேர்லயே ஒரு கிக்கு. நீ பாக்குற பார்வையிலுக்கு உன் வயசு 16. ஐயோ, அந்த 16 டச் பண்ணாத தாயே, அது எங்க காதுல தேனா வந்து பாயுது. 16 வயசு வந்து மயிலே மயிலே, எங்களை பாடா பாடுத்து தடி மயிலே மயிலே. டபுள் ஓகே, கோ கோ கோ. ஏண்டா காட்டி அணைக்கு போறந்தவன, இந்த இரவு கருமாந்திரத்தை எல்லாம் ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? லே, உங்க வீக்கெண்ட் சரி, ஏன் பவுடர் போட்டு வந்திருக்கே? பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிரியோ பண்ற ஆயிடு வரா. பாரதேஷ் நாய, உன் பேர் என்ன? சங்கீதா. தங்கூதர வயசுல சங்கீதா. இந்த பார், இன்ன ஒரு நிமிஷம்ல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். ஓடி பா. ஐயோ, இந்த பார், விளக்கண்ணை மூஞ்சி தடவி திக்கிட்டு தேரதா. இந்த பார், இந்த மாதிரி செலக்ஷன் எல்லாம் பிடிக்க பிடிக்காது. எனக்கு தர இங்க வந்து பாக்குறது. நீ இங்க பாருங்க. பாக்குறாங்க. காசெல்லாம் ஒண்ணும் வேணாம் சும்மாவே. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல் எல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. என்ன ஏமாத்திட்டியாடா? என்ன இப்படி ஒரு அசத்தல் கட்டிய சென்ட்ரா கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு? பரதேசி நாய, இது முதலே சொல்ல வேண்டியதுடா. உங்களை ஒரு வார்த்தை கேட்கணும்ல. என்னது கேக்குறது? நீ கேட்டு நான் வேணாம்னு சொல்ல போற? இந்த பாருமா, நீ நேரா வந்துருமா? நாளைக்கு போ, நேரா ஏன் ரூமுக்கே வந்துரு. என்னடா தலை இது? சூம்பி போற தேங்காய் குறும்பியாட்டு இருக்கு. இந்த தலையை வச்சு என்ன பண்றது? ஆவண்ண பாட்டி, பாட்டி வச்சு பாக்கடிக்கு சொல்றியா? எப்படியாவது முயற்சி பண்ணி உங்கள்ட்ட வேலை ஆகத்தான். அந்த முயற்சின்னா டபுள் மீனிங் பேசுற. நீ பழனி, சில நேரங்கள் எனக்கு நீ நல்லதும் பண்ற, கெட்டதும் பண்ற. இந்த கை போறது கால் போறதுல வச்சு நான் என்னடா பண்றது? யூ ஆர் செலக்டட், யூ ஆர் செலக்டட், யூ ஆர் அன்செலக்டட், யூ ஆர் செலக்டட். டச்சே போ. யூ ஆர் கிரிக்கெட் மேட்ச் பாலாட்டா. போ போ. அடுத்து என்ன? அடுத்து நம்ம கணக்கு தான். எஸ், யூ ஆர் கரெக்ட். எஸ், மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய்ச்சு போடுவேன். நீ மில்லுக்கு ஓடனா இருக்கலாம். நான் சூப்பர்வைசர், யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும் எனக்கு தான் தெரியும். இந்த தேஞ்சதுகளுக்கு என்ன வேலை கொடுக்குறது? அவங்களுக்கு தகுந்த வேலை ஏதாச்சும் இருக்குல்ல, ஏதாவது செஞ்சுட்டு போட்டுமே. இதுகளுக்கு தகுந்த ஒரே வேலை தான், உட்காந்து பேன் பாக்குறது. பாரு, உள்ள போய் இவனுக்கு பேன் பாக்க சொல்லு. அவர் இப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டு பாரு. நீங்க போங்க, ஏதாச்சும் வேலை போட்டு கொடுப்பாரு. நீங்க போங்க. நீங்க மவராசனா இருக்கணும் தம்பி. அப்ப நாங்க மாரம் கட்டி ரோட்ல நில்லுமா? ஆடிச்சுனா பொண்ணாட நாய்கள தாவம் குட்டியில பிஞ்சு போயிடும். மாப்ள, ஐட்ட தகவன்சியா? என்ன இதெல்லாம் பாக்க சொல்லிட்டு இருக்கீங்க? எங்க போச்சு? மாமா, அட காணும் மாமா, மறந்து போச்சு. நான் நேத்தே சொன்னேன், இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. இளம் குட்டி அடிச்சு குழம்பு வச்சு தின்னு போடலான்னு கேட்டே நீ. அட, நீங்க ஒண்ணு மாமா, நான் ராமு காணும் தேடிட்டு இருக்கேன். ஆமா, குழம்பு வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆண்டுக்கு பேர் ராமு, நாய்க்கு பேர் சோம்பு. போங்கடே. மாமா, மாப்பிள்ள,
மாட்டிக்கிச்சு. ஆ, மாட்டிக்கிச்சு. அம்மா, ராமு எதுக்குள்ள எப்படி போச்சு? அட, எதுக்குள்ள போனா என்ன அமுக்க வேண்டிதானே. இருடா, தூக்கல ஓடி போயிருமல்ல. அம்மா, நான் ஒரு கையில தூக்குறேன், நீ ஒரு கையை உள்ள விட்டு அமுக்கு. என்ன கிடைச்சதா? இல்லையே. சரி, தள்ளிக்கு நான் விடுறேன். அமுக்கு, அமுக்குடா. நீயா? அப்பா, பிடி இரும்பு பிடியா இருக்கு. மாமா, எது காட்டுக்குரிய பிடிச்சான்னு கேளுங்க. மாமா, என் தோட்டத்துக்குள்ள எது நுழைஞ்சாலும் பிடிக்கிறது மட்டும் இல்ல, கட்டி போட்டுருவேன். ஓஹோ, உங்க தோட்டத்துக்குள்ள பாம்பு நுழைஞ்சா புடிச்சு கட்டி போட்டுருவீங்களா? எனக்கு பிடிச்ச பாம்பா இருந்தா கட்டி போட்டுருவேன். மாப்பிள, அடேங்கப்பா, இது மீறின கைடோ. எதுக்கு மாமா தேவையில்லாத பேச்சு? ஆட்டுக்குட்டி வாங்க மாமா, ஆட்டுக்குட்டி வாங்க மாமா, ஆட்டுக்குட்டி வாங்க மாமா. அஜோ, நீ குடுத்துருமா? இவன் இம்ச தாங்க முடியல. ஏ, அவர் நேரா எங்கிட்ட வந்து பேச மாட்டாரா? ஐயே, அவன் கூச்ச சுபாவம் உள்ளவம்மா. பொம்பளைங்களை கண்டா ஓடு ஓடு ஓடுவான். சினிமாவுக்கு போனா கூட பொம்பளைங்க குடிக்கிற சீன் வந்தா முக்காடு போட்டுக்குவான். அவனுக்கு ஒண்ணு பூச்சை படுற மூஞ்சிய பாரு. வயசு பொண்ணு தோட்டத்துல தனியா இருப்பா, ஆட்டுக்குட்டி விடுற மாதிரி விட்டுட்டு நைசா உள்ள புந்துட்டாரு. இவருக்கு அவனும் தெரியாது. மாப்பிளே, இது கனமான பாட்டிடோ. உண்மையிலேயே அவன் கூச்ச சுபாவம் உள்ளவன். ஆஹா, அப்ப நாளைக்கே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்து இவர் பக்கத்துல படுத்தா என்ன பண்ணுவாரு? அது ஏன் பொண்டாட்டி? அப்ப நான் என்ன பண்ணிக்குவேன்? அத கேக்க இவ யாரு மாமா? அப்ப நானே ஒருவேளை உன் பொண்டாட்டி வந்துட்டா? இது சிக்கல் தான். இவன மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவன் மூஞ்சி எவனாச்சும் பாப்பான? மாமா, அது எவனோ பாக்கிறோம் பாத்து போறான். உனக்கு என்ன, நீ பார்க்க மாட்டேன். அம்மா தாயே, உனக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் ஒரு கும்பிடு. ஆட்டுக்குட்டி குடுத்துருமா? சரி, கொடுத்துடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னன்னு? குளிக்கும் போது, தூங்கும் போது, சாப்பிடும் போது அவர் என்ன பத்தி நினைக்க கூடாது. இதுதான் அவனுக்கு வேலையா? மாப்பிள, குளிக்கும் போது தூங்கும் போது இவளை பத்தி நினைப்பேன். அப்புறம் என்ன மாப்பிள, சாராயத்துக்கு ஊறுகாய் நக்கிற மாதிரி உள்ளங்க ஒரு நக்கு நக்கிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துரு மாப்பிள. அப்ப ஆட்டுக்குட்டி அட, அதை விட்டு அதை வாங்கிட்டு வா. கை நீட்டுமா மாப்பிள? அடிங்க. அட, என்ன யோசிக்கிற? குளிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது சத்தியமா உன்ன நினைக்க மாட்டேன். இந்த போண்டா வா மாப்பிள, போலாம். மாப்பிள, நீ எப்படி என்ன நினைக்காம இருக்க போறேன்னு பாத்துருவோம். ஏ மாப்பிள. என்ன மாமா? கிழிஞ்சிட்டு போ, பசி தாங்க முடியல. இன்னும் நீ பல்லே வளர்க்கலையா? இன்னும் நான் குளிக்கவே இல்ல மாமா. கட்டு புண்ணு ஒரு சம்ப தண்ணி எடுத்து குளிச்சிட்டு வாடா. சே, இந்த குளிக்கிற அவன் கண்டுபிடிச்சானா அவன் குனிய வச்சே குத்தணும்யா. என்ன லேட் பண்றானுங்க அம்மா? என்னடா அவ தெரியல மாமா? எவடா? அதான் அதான் அந்த எதுடா? அதான் மாமா, பிரியா. பிரியா? பிரியாவா? அண்டா குள்ளியா தெரியா? ஆமா. எங்க நான் பாக்குறேன்? எனக்கு தெரியலையடா. எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம், இப்ப பாரு. தெரிய மாட்டா? இப்பயும் தெரியல மாமா. ஒரு நிமிஷம் பொறுத்துக்கா. கவுத்துட்டேன், இனிமே தெரியவே மாட்டான். மாமா, மாமா, அங்கேயும் தெரியல மாமா. டேய், அவகிட்ட சொல்லி வை, நெஞ்சிலேறி முடிச்சு விடுவேன்னு. நீ நினைக்காம அவ எப்படா தெரியவா? நான் நினைக்கவே இல்லையே மாமா. உன் மனசு நினைக்குதுடா. அவதான் சொன்னல்ல, குளிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது நினைக்காதேன்னு. நீ ஏன்டா நினைக்கிற? நான் எங்க மாமா நினைச்சேன்? அவளா வந்துட்டு இருக்கல, அந்த ரூமுக்குள்ள போய் ஒரு கை தண்ணி எடுத்து வச்சுட்டு பாக்கலாம். அவ நினைப்போ நான் குளிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல. அப்ப குளிக்காம வா. அது எப்படி மாமா முடியும்? பல்லு தேக்காம குளிக்காம சாப்பிட முடியுமா? டேய், சிங்கம், புலி, யானை, கரடி இதெல்லாம் குளிக்குதாடா? அதெல்லாம் மிருகம் மாமா. கைய உண்ணா நம்மளும் அதான்டா. வா. அதுவும் சரிதா? அப்பள வா, கூட ஒரு கட்டு கட்டிடுவோம். உக்கார். என்னது பிச்சைக்காரனுக்கு போற மாதிரி ஒண்ணு போடுற? போட. எங்க வாட? வை வை வை, இட்லி எங்க? எடுங்க, வச்சு கட்டுறீங்களே. ஏண்டா வாயில வைக்கும் போதே பிடிக்கிற? புரியல. இதுவும் பூரி தான்டா. ஏன் பூரிய பாருங்க. என்ன உன் பூரியல? பிரியா. பிரியா? பிரியா? பிரியாவா? என்ன தம்பி பிரியா பிரியாங்கறீங்க? டேய், இப்பனும் பிரியா சாப்பிடலாம், யாருமே இல்ல, ஓடி ஆடி பிரியா சாப்பிடலாம், பிரியா சாப்பிடலாம்னு சொல்றான். டேய் வாடா, நீ போய் ரெண்டு தேசம் கொண்டு வா. என்னது தேசையா? அட, அந்த கல்லுல ஊதி எடுப்பாங்களா? என்ன தோசை? அட, ஊடுமா ஒரு எடுத்து தப்பா சொல்லிட்டு போய் பெருசா சொல்லிட்டு. ஏண்டா இப்படி இம்சம் பண்ற? நான் என்ன பண்றது மாமா? அவ இங்க வந்துட்டாளே. எங்க வந்துட்டா? இந்த பூரியல. இந்த பூரியல வந்துட்டாளா? ஆமா. இப்ப இருக்க மாட்டா பாரு.
மாமா, தட்லி வந்துடா மாமா. தட்லி வந்துட்டாளா? மாமா, பூரி எடுத்துக்கிட்டீங்க, தட்டியை தூக்கி எறிஞ்சிட்டீங்க, எனக்கு பசிக்காதா? பசியா கிளம்பி சாவு. நீ என்ன சாப்பிட போறவன நினைக்கிற? எங்க மாமா நினைக்கிறேன், அவரும் அங்கங்க வந்து தொலைபடிட்டு இருக்கா. அந்த கூட்டிட்டு போடா, மனசுல கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடுங்க. ஆமா, என்ன பட்டியா போட்டுட்டு நீங்க மட்டும் சாப்பிடலாமா? இது நியாயமா தர்மமா? நியாயம் இல்லதா, தர்மம் இல்லதா, தப்புதா? ஒரு நிமிஷம் கையடு, நான் தெருவில் வச்சு தின்னுக்கிறோ. நீ எங்க வந்த? நான் வராம வேற யார் மாப்பிள்ள வருவா? இந்த ராஜராஜ எதுக்கு வந்த? தனியா இருப்பேல்ல, துணைக்கு கூட படுத்துக்கலான்னு வந்தேன். உனக்கு வெக்கமால ஒரு ஆம்பளை கூட வந்து படுக்கிறேன்னு சொல்றீங்க? இது என்ன மாப்பிள்ள கேள்வி? நான் ஆம்பளை கூட தான் படுக்க முடியும். இவ படுத்தாலும் படுப்பா. இது பாரு, நீ வெளியே போயிடு. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். தொட்டு பேசுறவெல்லாம் யாட்ட வச்சுக்காத. நீ மரியாதை வெளியே போயிடு. போக முடியாது. எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுன்னு தெரியாது. என்னையா பண்ணுவ? மாப்பிள்ள. மாமா, நீங்களா? நான் தா. இவ்வளவு நேரம் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். எவ கிட்ட? அதான் அந்த பிரியா கிட்ட. ஆரம்பிச்சாண்டா. இவன் தொல்ல தாங்க முடியல. இது எப்படி இருக்கு தெரியுமா? வைத்தியர் மருந்த கொடுத்துட்டு குறைக்க நினைக்காதங்கிற மாதிரி அவன் மூணு சத்தியத்தை வாங்கிட்டு நினைக்காதேன்டா. நீ அவளையே நினைச்சிட்டு அலையிற. இதை தெரிஞ்சு அவகிட்ட என்ன மாட்டி விட்டுட்டீங்களா? அவகிட்ட சத்தியத்தை பண்ணி கொடுத்ததுல இருந்து குளிக்க முடியல, சாப்பிட தூங்க முடியல. ஐயோ, நீ தாண்டா கழிவுக்கு அரிச்சிருந்த. மாப்பிள்ள, கவலைப்படாத. அவளை எப்படியாவது பார்த்து கொடுத்து சத்தியத்தை திருப்பி வாங்கிக்கலாம். அதெல்லாம் கடனை திருப்பி வாங்குறதுக்கு? ஆனா பேங்க்ல லோன் மட்டும் கண்ட மாதிரி வாங்குறீங்க, சத்தியத்தை வாங்க கூடாதா? எங்க போயிடறவா? கொழுவை காய்ச்சி விட்டு வாங்கி கொடுக்குறான். வா போலாம். முத்து, இந்த புள்ள கொண்டு போய் அங்க வச்சுட்டு மாட்ட அந்த பக்கமா கட்டு. என்னமோ பெருசா அத்த பொண்ணா மாமா பொண்ணா வீராப்பா பேசினாரு, அதெல்லாம் என்ன டம்மியா? டம்மியோ அம்மியோ, ஏதோ குழந்தை புள்ள தெரியாதனமா பேசிடுச்சுமா. மன்னிச்சிட்டு அவன் செஞ்சு கொடுத்தானே சத்தியம், அதை நீ திருப்பி கொடுத்துருமா? என்னது சத்தியத்தை திருப்பி கொடுக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. அதுக்கு வேற ஆளை பாருங்க. மா, மா, சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுமா. மா, மா, பசித்த அங்க முடியல தாயி. அம்மா, மா, அம்மா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு வாட்டி சொன்னா புரியாது? சே, நிடாது. மிஞ்சினா கெஞ்சறது, கெஞ்சினா மிஞ்சறது. ஒரு பொண்ணு கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறது? நான் பேச தயார் இல்ல, வர போலாம். அம்மா, சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுமா? அது எனக்கு தெரியும். வா போலாம். குளிச்சு மூணு நாள் ஆச்சுமா? அந்த ஒண்ணு நினைச்சா தான் மறுபடியும் அவங்க பேசணும் போல இருக்குது. மூணு நாளைக்கே தாங்க முடியல. இனி 30 நாள் உன்ன ஊரை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க. மா, நல்ல யோசனை பண்ணி பாரு. இப்ப நம்ம மளிகை கடையில அரிசி வாங்குறோம், நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்றதுல. மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்குறேன், பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்றதுல. அது மாதிரி பெரிய மனசு பண்ணி அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துருமா? சரி சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, உங்களுக்காக அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துறேன். அதுக்கு பதிலா இன்னொரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அடச்சே, நீ என்ன சத்தியவான் சாவித்திரி? எதுக்கு எடுத்தாலும் சத்தியத்தை புடிச்சா தொங்கிட்டு இருக்கிற, அதான சத்தியம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஈஸி. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்கள அவரு ஆறாமாப்ல. மாமா, ஏற்கனவே ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்து பம்பளை பண்ணிட்டு இருக்கோம், திருப்பி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுக்க சொல்றீங்களே? இந்த பார், ஒரு மனுஷனுக்கு குளிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, இந்த மூணு தான் முக்கியம். இந்த மூணுமே உன் வாழ்க்கையில இல்லாம போச்சு, சத்தியம் பண்ணி கொடுத்த என்ன? அடரா, திருப்பி மாட்டிக்கிட்டா திருப்பி அடிப்போம், மறுபடியும் மாட்டிக்கிட்டா மறுபடியும் அடிப்போம். இதுல பாட்டு வரும், நாய் பண்ணுவேன் கூட, நீ சேர்ந்து ஐட் பண்ணணும். அப்புறம் பாரு, காதல் புட்டிட்டு வரும்.
காலத்துக்கு இது பின்ன காலடா, இது பெரிய ஸ்ரீதேவி காலு, அப்படியே பின்னிட்டாலும் அடுப்புல வச்சு ஒரு வாரமா வெந்த மாதிரி இருக்குது காலு. கட்டம் ஒண்ணு காதல் பண்ண சொல்லி கொடுத்து கருத்து பிடிங்களா? நேர்த்திரா, பொம்பளைங்க சொல்லி அவனுக்கு காதல் வரல, நீ நானும் சொல்லியாடா காதல் வர போகுதே. இந்த மாதிரி கட்ட பொம்மை பிரியா, அவனை காதலிக்கிறியா? சொல்றானா? ஆமா பிரியா காதலிக்கிறான். பைத்தியம் முத்தி போச்சு, நீ சொன்னாலும் ஏறாது, நான் சொன்னாலும் ஏறாது. அங்க போனா தான் வரும் ஆய கரைகள் 64 தெரிஞ்ச இடம் அது. அங்க போன மட்டும் வந்துருமாக்கா? டேய், மன்னாதி மன்னர் மா முனிவர்களுக்கும் காதல் வந்த இடமடா அது. அப்படியே வரலனா வரும், வரும், வந்து கொண்டே இருக்கும். அப்படியே வரலனா நேரா நடுக்கடல இறங்கி நடந்து போயிடுறா. அங்க போன வருமா? மீன் வரு, புடிச்சு திருட்டு போ. வாடா மாமா. என்ன என்னன்னு நீங்க உண்மை சொல்ல குட்டி போறீங்க? இதப்பா நிறுத்தி, இவனை தண்ணிக்குள்ள தள்ளி விடு. வேணா வேணா வேணா, என்ன பாப்பா? என்ன அந்த பொண்ணு எப்படி இருப்பா, அவளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். டேய், அந்த பொண்ணு உடம்பு ரோம், அவ ஐஸ் அமெரிக்கா, அவ இடுப்பு இத்தாலி, அவ கழுத்து கனடா. கலரு என்ன? என் கலர் மாதிரி இருப்பாங்க. இந்த பாரு, சுத்தி அடிச்சு கொண்டு போடுவேன். ஏங்கடா, உன் கலருக்கு தான் நாங்க அவ்வளவு தூரம் நீந்தி வர்றோமா? பாரதேசி நாயே, அவ டியூப் லைட் மாதிரி இருப்பா மாப்பிள. அவளை நீ பாக்கணுமே 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 பாக்கணும். அழகா இருக்க. இது என்ன கண்ட? உள்ள போய் பாரு, சும்மா வளமளமளமள கொளகொளகொளகொள பளபளபளமள மளமளமளமள இருக்கும். இல்ல போனா கூச்சனா போயிரும்ல? கூச்சம் தூணும் எல்லாம் பறந்து போயிட. இறங்கு மாப்பிள. அட நிறுத்தா. அம்மா கொஞ்சம் பாத்து இறங்க. பாக்காம இருக்க போது. இங்க காரடி பட்டா மா முனிவர்களும் மன்மத ராஜாக்கள் ஆகிடுவாங்க. ஓஹோ, அப்படி வாங்க வாங்க. அந்த நாயை விடுங்க, அவனையே பிடிச்சிருக்கீங்க. வாங்க. அட கொஞ்சம் இருங்க மாமா, செருப்பு போட்டு வந்துறேன். அடது ஒண்ணே முக்கால் ரூபாய் செருப்பு, அது கிடக்குது அங்க பாருங்க. ஐயோ நாயே, எதுட்டா நாயே? செருப்பு காட்டி அடிச்சு போடுவேன். இது மான்ரா? மானா? ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. பின்ன கொளுத்து வேலை செய்யற மாதிரி உள்ள போனா அடிச்சுதான் துரத்துவாங்க. 10,000 வெளியில் நிக்குது, 10 பைசா இல்லாத உள்ள போன விடுவாங்களா? மாமா, எந்த ஊரோ எந்த தேசமோ இப்படி வந்து குத்தும் கொலையுமா நிக்கிறாளே, இதுக்கு முன்னால எத்தனை பேரை சாச்சாளோ, இனிமே எத்தனை பேரை சாக்க போறாளோ. வணக்கம். வணக்கம். ஏண்டா ராணி கும்பிடும் போது பூர மாதிரி குறுக்க வர்ற? கீழே விழுந்தீங்கன்னா யாரா கீழே விழுகிறதா? ராணிய பாடுறா. வெக்கமா இருக்கு மாமா. ஏய் பாடுறா. மாமா, அவ பாக்குற பார்வையே சரியில்லை. ஏய், பார்வை சரியில்லை, போர்வை சரியில்லைன்னு கூச்சம் போகணுமா இல்லையா? போனோம். பார்த்து கூச்சத்தை போய்க்க. பாடுறா. ராணி, இவன் தான் என் மாப்பிள்ளை. இது வரைக்கும் எந்த குறை இல்லாம வளர்ந்துட்டோம். ஒரே ஒரு குறை, பொம்பளைகளை கண்டா கிலோமீட்டர் கணக்கில் ஓடுறான். அந்த கூச்சத்தை போக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இந்தாங்க என் மாப்பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் இவரை ஒரு வழி ஆக்கிடுவேன். அதுக்காகத்தான் நான் கூட்டி வந்திருக்கேன். வர போலாம். மாமா நீங்களும் இருங்க மாமா. ஆமா, நீ இருந்து பார்த்து போலாமே. இருந்து பாக்குறதுக்கு என்ன சினிமாவா டிராமாவா? போடா போடாங்கிற மாமா. ஏய், ஆளை விட்டு
என்ன ஓகே சுத்த மட்டமான பொம்பளை இருப்பா போல இருக்கு. பின்ன இந்த தொழிலுக்கு கருப்பு கரைச்சி கண்ணகியா வருவா? அட நீங்க ஒண்ணு மாமா, சட்டை கட்டா வீட்டை கட்டுறா? அட சட்டை வீட்டை கட்டாம எதை கட்டுவாங்க? யோ அதெல்லாம் கழட்டினா தான் கூச்சம் போகும். அதுக்கு கூப்பிட அதுக்கு கூப்பிடலாம். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா பாப்பல அதெல்லாம் பண்ணா தான் கூச்சம் போகும். அட நான் என்ன அவ்வளவு விவரம் தெரியாது வாங்க மாட்டேனா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு பொண்டாட்டி கிட்ட வச்சுக்கிற விஷயம். இந்த கூச்சம் கிச்சம் எனக்கு போக வேண்டாம். அம்மா தாயே நீங்களே பாத்துக்குங்க. ஹாய், நெக்ஸ்ட் மீட் அகைன். அண்ணே என்னடா? எனக்காவது கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கண்ணே. என்னத்துக்குடா? என் கடைசி காலத்தை இங்கே ஓட்டிக்கிறேண்ணே. எப்படா ஓட்ட போற? 10 பத்திரம் தேச்சாவது. This man, you are like it? Reject. நாளைக்கு எம்பி பையனுக்கும் நம்ம பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்க போறது இந்த மண்டபத்துல தான். இங்க 100 போலீஸ் இருப்பாங்க. இந்த மண்டபத்தை சுத்தி நிறைய போலீஸ் நிக்க. இது பிரியா ரூம். இந்த வழியா தான் நம்ம உள்ள நுழையலாம். இத பார் பழனி, இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள எப்படி போறது? பிரியா கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது? அதுக்கு ஒரு வழி சொல்லு. அதான் தெரியல. பின்ன கிழிக்கிறதுக்கா மேப்பு? இது பெரிய மெக்கனாஸ் கோல்டு. புதையில போயிட்டா இவர் தங்க எடுப்பாரு. இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. கையில ஒரு உருட்டு கட்டி எடுக்கிறேன். கல்யாண மண்டபத்துக்கு பூந்து 4 பேரை 4 சாத்து சாத்துறேன். பிரியா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கோயில வச்சு தாலி கட்டுறேன். அவ்வளவுதான். அங்க நிக்கிற போலீஸ் விளக்கெண்ணை தடவி சும்மா நிப்பாங்க. எல்லாம் மிஷின் கண்ணு படபடபடன்னு போட்டாங்கன்னா எல்லாம் பொட்டுன்னு போயிடுவோம். இந்த மண்டபத்துக்குள்ள போறதுக்கு என்ன வழி? பிரியா காலத்துல எப்படி தாலி கட்டுறது? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. கட்டப்பமோ, நாளைக்கு காளிங்கராயன் புக் பண்ண இதே கல்யாண மண்டபத்துல அவன் போட்ட மணவரையில அவமக பிரியாவுக்கும் உனக்கும் அதே முகூர்த்தத்துல கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அது எப்படி மாமா முடியும்? ஐடியாவை என்கிட்ட கேளு. வாங்க 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 வாங்க. கொஞ்சம் காரே உம்மது மாதிரிதான் ஏறும். தேங்க்யூ. சேத்த பொறுங்க, மாமி வந்திருக்கா. மாமி ஆச்சு வந்திருக்கிறா? மாமி எங்க? அது அவ எப்ப சுடிதார் போடுறது வழக்கம். கல்யாணத்துக்கு போறச்சும் மடிசார் கட்டணும்னு ஆசைப்பட்டா சரி கட்டி கோடின்னு சொன்ன. அவ சரியா சொருவுல சொருவின் இருக்கா மரத்துக்கு பின்னாடி நின்னு. பட்டு ரெடியோ? வந்துட்டேன். மாமா காத்துட்டு இருக்கா, வந்து ஏறடி. நீங்க ரவுண்ட்ஸ்ல இருக்கீங்க எல்லாம் கரெக்ட் ஆக்டிவா இருக்கணும். ஏதாவது தப்பு நடந்துச்சு, I will take severe action. பட்டு குயிக்கா வாடி. வந்துட்டேன், வந்துடுறேன். நிறைய இருக்கா மாட்டினோம் கஞ்சி கஞ்சி ஆகிடுவோம் இருங்க வந்துட்டோம் நம்ம கல்யாணம் வாடி
எக்ஸ்கியூஸ் மீ, நான் இல்ல ஒரு மாட்டிண்டோ கஞ்சி கஞ்சிதா. இந்த கச்சி உங்களுதுங்களா? ஏன்பா இது என்ன ரத்திர கம்பளமா? பின்னாலேயே துரத்தின்றே வர்றியா? வாங்கிக்கோடே. என்னது? சரி வாங்க மாமே. மாப்பிள அப்பா எம்பிய காணோம். வாங்க வாங்க. நமஸ்காரம். நீங்க யாரு? என்ன இப்படி கேட்டுட்டேன்? அங்க மாப்பிள வீடாக்கும். என்ன என்ன நோண்டா? என்ன எடுத்து சொல்லுங்க. என்ன அப்படி கேட்டு? மாப்பிள்ளையோட தோப்புனர் எம்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்கு என்னுடைய சிவாசனாக்கும். உனக்கு தெரியுமா? சரிசாமி நீங்க போங்க. உங்களுக்கு புரியுது? உங்க பிள்ளையான புரியல. சொல்லி வை. ஐயிலேயே நான் ஒரு ரவுடியாக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? வாங்க நில்லுங்க. கார்ல ஏறச்ச பொண்ணு வீட்டுக்காரன சொன்னீர். இங்க வந்து மாப்பிள்ள வீட்டுக்காரன சொல்றீரா? எப்படி அது? ஆமா அதுல தப்பு. நேக்கு பொண்ணு வீடுதா? நேக்கு மாப்பிள்ள வீடுதா? மாப்பிள்ள வீடு பொண்ணு வீடு சேர்ந்தா தான் கல்யாணம். இது உனக்கு புரியாதா? என்ன அனாவசியமான க்வெஸ்சன் பண்ணிட்டு இருக்கு? ஏய் இதுக்கு தாண்டி கல்யாணத்துக்கு வரச்சு ஒரு கட்டி கொண்டு வரணும். கண்ட பையன் எல்லாம் க்வெஸ்சன் பண்ணா எடு சீ முடி சீ. என்ன நீங்க என்ன வச்சி தாங்க முடியல? என்ன கொஞ்சம் சும்மா இருக்கடா. என்னடா? எவர்திங் ஓகே? எவர்திங் ஓகே? ஓகே மே. கொஞ்சம் நில்லும். வந்துட்டான் கொஸ்டின் பிறந்தவன். என்ன ஓய் அபச்சாரம்? ஓய் பூனாலாம் வளம் போடணும். இப்படி இடம் போட்டு இருக்கிற கிரகச்சாரம் இடம் போட்டா அமங்கலமாச்ச. சாரி ஓய், இதுக்கு தான் ஓய் கல்யாணமும் தேவசம் ஒரே டேட்ல வரக்கூடாது. ரெண்டு ஒரே டேட்ல வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி மாமா இங்க வந்துட்டா. இப்ப என்ன கேட்டு போச்சு? இந்த தோல்ல தொங்குறத இந்த தோல்ல மாட்டா தொங்காதா? கலட்டி ஆணில மாட்டினா கூட தொங்கும் ஓய். அதுக்கு இல்ல ஓய். என்ன நொய் நொய்ன்ற? நீ ரொம்ப பேசுற. சமய கட்டு கடைச்சிட்டு போய் கொள்ளி கறி எடுத்து வாயில வச்சிருவேன். ஒசப்பேட்ட கேடி மாதிரி என்ன பேசுற? மாமி கல்யாணத்துக்கு மனுஷா எல்லாம் வந்திருக்கா? கல்யாணத்துக்கு மனுஷா தான் வருவா. பின்ன அனிமல்ஸ் தான் வரும். அம்மா கிட்ட பேசுற ஓய். நான் அவள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என்ன ஏண்டி சும்மா நோண்டிட்டு இருக்க? அது வருதுண்ணா. அதுண்ணா அது வருதுண்ணா. அதுண்ணா எது? இது என்ன வைக்க வேண்டியிருக்கு? பாத்ரூம் வரல. எதுக்காக கேக்குறீங்க? நேக்கு வெரி அர்ஜென்டா வருது. உங்க பக்கத்துல உட்கார்ந்தே தப்பு. அங்க போய் உட்கார்ந்தா கூட வரும். சுவாமி வந்துட்டா. கொஸ்டின் கொண்டப்பாங்க. என் ஆத்துக்காரி எங்க போய்? போய் உன் ஆத்துக்காரி என் ஆத்துக்காரி சேர்ந்து பாத்ரூம் போயிருக்கா? அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. அவ ரெண்டு பேரும் சேர்ந்து போனதுல தப்பே இல்ல ஓய். இப்படி ஒத்து போயிட்டா ஒரு குடும்பத்திலே குழப்பமே வராது. குழந்தைங்க பிகர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். வீட்டுல பாத்ரூம் போறப்போ ஆத்துக்கார தான் அடிச்சுட்டு போவல் இருக்கு. ஏண்டி போயிட்டு வந்துட்டியா? மாமி ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஒண்ணும் இல்ல, பாத்ரூம் போகணும்னா போயிட்டு வந்தோம், அவ்வளவுதான். எப்படா சமாளிச்ச? ஒரு வழியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இல்லையோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா? அது புது இடம் பாருங்க. இன்னும் ரெண்டு மூணு மேரேஜ் அட்டன் பண்ணிட்டா சரியா போயிடும். இல்லடே என்ன எம்பி வந்திருக்காரு? இவர்தான் ஏன் மாப்பிள்ளையோட அப்பா? ஓஹோ பண்ணிடுவாங்க.
மாமா மாமி சீர் வரிசையா எடுத்து வச்சாச்சு, கொஞ்சம் சரியா இருக்கணும் வந்து பாக்குறீங்களா? நாங்க இதுக்கு வந்து பாக்கணும். இவா நல்லா பாப்பா, இவா அழைச்சிட்டு போங்க. வாய் மாமி லட்சணமா இருக்கா, மங்களகரமா இருக்கா, இவர் ஆசையா கூப்பிடுறார், அழைச்சிட்டு போவாய். ஓய் நேக்கு ஒண்ணு மட்டும் இப்ப படுது. ஓய் என்ன உம்ம கார்ல வந்தது தப்பு. ஓய் வாங்க இற வர்ற இற பாடு வாங்க வாங்க உள்ள போலாம். சீர் வரிசை எப்படி வச்சிருப்பா? ரொம்ப பரப்பி வச்சிருப்பா, வந்து பாரு. வாங்க பாருங்க எங்க சீரு, எங்க வரிசை. சீரு வரிசையா? என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். மாங்கல்யம் தந்துணா நே நாம ஜீவனே கேட்டுனா அண்டே பத்ராமி சுபகே சர்வ காரியார்த்த சித்தனமே. தாலி கீலி கட்டின பேத்துருவேன் பேத்து. எல்லாரும் மேல ஏந்திரிங்க. அப்பா உங்களை பத்தி எனக்கு தெரியும், கைய தூக்குங்க. துப்பாக்கிய எம்பி அத்தியாத என்ன பட்டு மாமிய வந்தது ஒரு ஆம்பளையா? அத பத்தி இப்ப நமக்கு என்னடி? அது இல்லண்ணா, நடக்க கூடாத ஒரு ஐலட் நடந்துடுத்து. என்னடி சொல்ற அலமோ? அந்த ஆம்பளையோட சேர்ந்து நான் பாத்ரூம்ல போயிட்டு வந்தேன். ஐயோ அலமோ, இத எங்கிட்ட சொன்னதோட நிறுத்தி கொடி. ஊர் முழுக்க தம்பட்டம் அடிச்சுடாத. மாட்டேன், பணம் போயிடும். கரெக்டா மாலைய குடா தாலிய கட்டி மேல கட்டி மேலாம். இல்லன்னா உங்க வாயில குண்டை போட்டுருவேன். போடு ஸ்டாப். எம்பி தாலி கட்டி முடிஞ்சாச்சு, இனி பொண்ணை மாப்பிளையும் பார்லிமெண்ட்ல வந்து பாரு. கமான் மாப்பிள. அண்ணே 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 ஒரு பெரிய பாத்தி வந்திருக்கு. நீங்க மூட அப்செட்டா இருக்கு, நாளைக்கு வர சொல். என்ன மூட அப்செட்டு? ஆயிரம் மூட்டு நெல் கொண்டாந்து இருக்காரு. ஆயிரம் மூட்டு நெல்லா? பாத்தி எங்கடா? இந்த இருக்காரு பண்ணாட, கூப்பிடுறா. ஐயா வாங்க வாங்க. வணக்கம். ஐயாவுக்கு எந்த ஊருங்க? ஒட்டாம்பட்டி. ஒட்டாம்பட்டியில எல்லாம் மில் இல்லாமலா நெல் இறக்கி இந்த ஊருக்கு? எல்லா ஊரும் இல்லையா கணக்காக்குறேன், ஒரு வயல ஒழுங்கா சொல்றது இல்ல. இந்த ஊர் மில்லுதான் கரெக்ட் சொன்னாங்க. கரெக்ட். உலக உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, ஐயாம் தான் கண்டுபிடிச்சது. உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். ஆயிரம் மூட்டை நெல் அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும்? ஐநூறு மூட்டை. ஐநூறு மூட்டை அரைச்சா இருநூத்தி மூட்டை. நூறு மூட்டை அரைச்சா ஐம்பது, ஐம்பது அரைச்சா இருபத்தஞ்சு. இது உலக வழக்கம் தானுங்களே. கையனிட்டு இது எத்தனை நெல்லு? ரெண்டு நெல்லுங்க. இந்த ரெண்டு நெல்லு அரைச்சா எத்தனை அரிசி வரும்? ரெண்டு அரிசி வருங்க. ரெண்டு நெல்லு அரைச்சா ரெண்டு அரிசி வரும். ஆமாங்க. அப்போ ஆயிரம் மூட்டை நெல்லு அரைச்சா ஆயிரம் மூட்டை அரிசி வரணும், ஐநூறு மூட்டை நெல்லு அரைச்சா ஐநூறு மூட்டை அரிசி வரணும். ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? ஏ மோசக்காரா, ஐயா எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அண்ணே, நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, நீ கால்குலேட்டர் உன் பேர் அவரு. சார் தயவு செஞ்சு உங்க ரெண்டு கண்ணை மூடிக்கிங்க. இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார். இது என்னங்க சார்? இது செருப்பு. நான் என்ன பருப்பு நான் சொன்னேன், இது எத்தனை செருப்புங்க சார்? செருப்பு. இப்ப ரெண்டு கண்ணை தரங்க சார். இப்ப இது எத்தனை செருப்புங்க சார்? ஒரு செருப்பு. அது எப்படிங்க சார்? நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது, இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பாக்கும்போது ரெண்டு செருப்பு தெரியணும்ல சார்? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பளை புட்டு வந்திருக்கேன், பைத்தியம் புடிச்ச நாய. எங்கடா உன் நெல்லு? நெல்லா? இனிமே தான் வயலே வாங்க போறேன். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறான். ஐயோ ஹம்?
இதுக்கு முன்னால் நீ நெல் குத்துனதை பார்த்தே இல்லையா? என்ன அதிசயமா பாக்குற? பாத்துருக்கண்ண, இந்த நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்த வருதே, அது உலக்கில இருந்து வருதா உரல இருந்து வருதா? ஸ்டாப். ஏ முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிபீட். நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்த வருதே, அது உலக்கில இருந்து வருதா உரல இருந்து வருதா? என்ன இப்ப நான் அடிக்கும் போது பலான்னு ஒரு சத்தம் வந்ததே, அது என் கையில இருந்து வந்ததா உன் கண்ணத்துல இருந்து வந்ததா? இந்த மாதிரி கேர போய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்சே கொண்டு விடுவேன். நீங்க அடிச்சே கொண்டு தெரிஞ்சுதா 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப என் உயிரோட மதிப்பு 2 லாக்ஸ். 2 லாக்ஸ். எஸ். ஸ்டார்ட். கம். டேய் ராசா, இப்ப நீ சொன்னையே 2 லாக்ஸ், அத நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ் இருந்து கொடுப்பாங்க, அத நீ அனுபவிக்க முடியாது. என்னன்னு நீங்க என் பொண்டாட்டி அனுப்பிக்கிட்டா? யார் அந்த படாங்கு சிரிக்கியா? பொம்பளையா அவ? அவ கார தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்ட, உயிரோடு இருக்கும் போதே உன்னை மதிக்க மாட்டேங்கிற, நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறா, நீ செத்து அந்த 2 லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா? ஆமாண்ணே, அவ மதிக்க மாட்டேங்கிறா, அவ அனுபவிக்க கூடாது. அதுக்கு வழி சொல்லுங்கண்ணே. அப்படி கேளு, நீ சாகவும் கூடாது, அந்த 2 லட்சத்தை நீயே அனுபவிக்கணும். எப்படிண்ணே? நீ செத்து போன மாதிரி நடி, ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீசர்களையும் உல்டா பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமைக்கிறேன். நீங்க அமைக்கிறீங்க, ஆனா என்ன புதைச்சிருவாங்கல? புதைக்கிட்டோம். எனக்கு என்ன? என்னதே, 10 நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா, நான் அவங்களை எல்லாம் வெளியே துரத்திட்டு உன்ன நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நல்ல ஐடியா, கை விடுங்க அண்ணே. இது என் உயிர் பிரச்சனை, 10 நிமிஷத்துல தோண்டி எடுத்துருவீங்கல்ல? 10 நிமிஷம் ஆகலாம், 20 நிமிஷம் ஆகலாம். என்ன நீங்க என்ன நொண்ணு? ஆபீஸ்ல குளி சுத்தி நிப்பா, அந்த நேரத்துல குளிக்குள்ள மம்முட்டி போட முடியுமா? வெளியில தோண்டி எடுத்து எனக்கு அமெரிக்காவில செட்டில் ஆகிடுறேன். ஆப்பிரிக்காவில செட்டில் ஆகிடு. அடுத்த வாரம் அமாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கு செத்து போயிடு. ஓகே ஓகே. நீ தொட்ட மரம் பூ பூக்க, வச்ச மரம் காய் காய்க்க. ஐயோ ராதா, நேற்று ராத்திரி நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னியே, கஷாயம் கொண்டு வரத்துக்குள்ள போட்டுட்டு போயிட்டியே ராதா. ஐயோ ராதா. டேய் பழனி, சும்மா சொல்லக்கூடாது, உன் சம்சாரம் நல்லாவே உப்பாரி வைக்கிறா. என்ன என் மேல அவ்வளவு பாசம்? அண்ணா சுப்பிரமணிய அண்ணா. தங்கச்சி, சொல்லு தங்கச்சி. என் புருஷன் நெஞ்சு வலியால செத்துட்டாரு, அவர் செஞ்ச இன்சூரன்ஸ் பணம் 2 லட்சம் எப்பன்னா என் கைக்கு வரும்? அப்படி கேளு, இவன மண்ணுக்குள்ள எப்ப புதைக்கிறமோ அப்பவே அந்த 2 லட்சம் உன் கைக்கு வந்துரும். ஆமா தங்கச்சி, அந்த 2 லட்சம் பணத்தை வாங்கி என்னமா பண்ண போற? என் புருஷ அடிக்கடி சொல்லுவாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாதுன்னு. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க. ராஜா நீ கேட்டியாடா, இவதாண்டா தமிழ் பொண்ணு. ஏய் பழனி, அத்தியா இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளா? இதுவா பாசம்? இவளுக்கா அந்த 2 லட்சத்தை வாங்கி தர போற? ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க கூடாது, எனக்கு வர கோபத்துக்கு அரவல் எடுத்து வெட்டி முடிவு. போனமுங்கிறத மறந்துட்டே பேசுறேன். சரி, என்ன பணத்தை நடுவீட்டு படுக்க வச்சு சென்னையர் முருகன் மாதிரி உரிமையிட்டு இருக்க? யாரா நீ? இவரோட மச்சான். என்ன டெட் பாடி, இதென்ன குப்பை தொட்டியா தாமரை தட்டுற? என்ன என்னங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா? தம் அடிச்சு போ மூஞ்சில டப்புன வச்சுட்டாரு, அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன், உதவி ஆட கூடாதுன்னு பொறுமையா வந்துட்டேன். இப்பதான் செத்து போயிட்டாரா? இங்க தட்டான், அங்க தட்டான், இப்படி அணைச்சப்பா என்ன? ஏண்டா அதுக்கு என்ன இப்ப ரிவேஞ்சா? காரியத்துக்கு எடுத்துருவானுக்கு போல் இருக்க. டேய் பழனி, இப்ப தாண்டா புரியுது, உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணினேன்னு. டேய் யாரா, பாட ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. பணத்தை எடுத்து வைங்கடா. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. யார் பண்ணி? நான் தான் இவருக்கு 2வது மச்சனே. உனக்கு ஏதாவது ரிவேஞ்ச் இருக்கா? இருக்கு. இவர் கல்யாணத்துக்கு நான் 1 பவுன் மோதிரம் போட்டேன், அதை நான் திருப்பி எடுத்துக்க மாட்டேன். வாஸ்தவமான பேச்சு எடுத்துக்கப்பா. என்ன வரமாட்டேங்குதுங்க? வர வெரல வெட்டி எடுத்துட்டு போங்கடா. அதான் கரெக்ட். என்ன நீங்க கூட இருந்தே குளிபரிக்கிறீங்களே? வெரல் போன மசரியா போச்சு, 2 லட்சம் வருது இல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். வேண்டாம் வேண்டாம் வலிக்கே, நீங்களே அந்த கம்லாட்டி கொடுத்துருங்க. அந்த நாயை என்ன ஞாபகம், இந்த மோதிரத்தை கவ வந்துருக்கு பாத்தியா? வெட்டிக்கிட்டு போனவன் எந்த மோதிரம் எப்படிங்க வந்துச்சு? அவனே கழட்டி கொடுத்தான்டா. நான் கழட்டி கொடுத்துட்டா? உனக்கு தேவை மோதிரம் தரேன், போடா.
உடனே குளத்துக்கு பாடல் வைங்கடா. ராஜா தூக்குடா. அண்ணா பாத்து அடக்கம் பண்ணிட்டு வாங்கண்ணா. அம்மா நாங்க நல்லபடி அடக்கம் பண்றோம், நீ ரெண்டாவது புருஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்குமா? சரிங்கண்ணா. டைம் ஆச்சு, பணம் தூக்கி குளிக்குள்ள வைக்கணும். எடுத்துங்க. யாரா கரையான் தலை? நீ செத்து போன பழனிக்கு நான் பங்காளி, இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற? எங்க குலம் வழக்கப்படி பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறதா வழக்கம். சரி எரிச்சு தொலைங்கடா. எங்க இந்த துண்டு பீடி பாருங்க, உங்க ஜாதி வழக்கப்படி புதைக்கிறதா எரிக்கிறதா? புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. எடுத்துக்கடா. எங்க புதைக்கிறவங்க எல்லாம் ஒருத்தர கையை தூக்குங்க, கீழே போடுங்க. எரிக்கிறவங்க எல்லாம் கையை தூக்குங்க. டேய் மெஜாரிட்டி கம்மி, நீ ஒருத்தன் தான், உதவாங்கக்குள்ள ஓடி போயிரு. போடா உனது குழிகளை வைக்கடா. நிறுத்துங்க நிறுத்துங்க. யாரப்பா ஒண்ணு புதைக்க விடுங்க, இல்லன்னா எரிக்க விடுங்கடா. டேய் இன்சூரன்ஸ் வந்துருச்சுடா, 2 லட்சம் பணம் வந்துருச்சுடா. வாங்க வாங்க வாங்க, நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க எல்ஐசியில இருந்தா வரீங்க, அந்த 2 லட்சம் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் சார். செத்து போன பழனிக்கு நான் தான் சார் கார்டின், அந்த 2 லட்சத்தை என் கையிலேயே கொடுத்துருங்க சார். பழனி சாவல, எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க. சந்தேகம் இருந்தா செத்து போன பழனியவே எழுப்பி கேளுங்க. அது இது போஸ்ட் மார்டம்னா இதால 2-3 அறுப்பான். அப்படி அறுத்து ஒண்ணு பணத்தை கொடுத்துருவீங்கல்ல? கொடுத்துருவாங்க. நீங்க அறுக்க ஆரம்பிங்க, நான் ஒண்ணு கூட்டு வந்துடுறேன். ஐயா 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 ஐயா